ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா பிச்சை மணி. இன்றைக்கி இந்த லெவலில் அச்சீவ் பண்ணி வந்திருக்கேன். இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக முக்கியமாக என்னுடைய டீம் மெம்பர்ஸும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய லீடர்ஸ் ஆகிய மிஸ்டர் கே சுரோகுமார் சார், மிஸ் வி ராஜேஸ்வரி மேடம், இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தேங்க் பண்ணிக்கிறேன். இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு கூட நின்னாங்க. அதுக்கான விஷயத்தை நான் செஞ்சேன், நீங்கள் செயல்படுத்தி எனக்கு இந்த அளவுக்கு நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி இந்த டிரான்ஸ் இண்டியாவில் நான் இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி சார் சொல்லுவாங்க, நான் ஆரம்பத்திலே வந்து இந்த டிரான்ஸ் இண்டியாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய ட்ரைனிங், ஒரு சில ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். அது ஒரு சில விஷயம் எனக்கு பிடிச்சமான விஷயம்தான். என்னை பொறுத்தவரையும் எங்கே போனாலும் கண்டிப்பாக உழைக்கணுங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்கும். அதுபோல் இந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த டிரான்ஸ் இண்டியாவில் நம்பி உழைப்பை போட்டவங்களுடைய உழைப்பை போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உழைப்பு வீண் போவாதுன்னு சொல்லுவார். ஸோ அந்த உழைப்பை உண்மையாக போட்டேன், அதுக்கான பலன் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவேன் கண்டிப்பாக, அது எனக்கு தெரியும். அது ஏன்னா அதுக்கான இடத்துல நான் இருக்கேன், அது கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ அந்த இடத்த தக்க வச்சு இன்னமும் பெரிய லெவலில் டெவலப் ஆகணும். ஸோ டெவலப் ஆகி பெரிய லெவலில் போயிட்டு இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வாய்ப்பு எடுக்கும் போது இந்த நிறுவனத்தில் உள்ளார வரும்போது இப்படி ஃபஸ்ட்டு பேசுவானா அப்படின்னு உள்ளார வந்தேன். அப்படி தான் எனக்கு எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது கவுன்சிலிங்லாம் வந்து எக்ஸாம்பிள் நான் என்னால் கொடுக்க முடியுமா, என்னால் இதை டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு உள்ளார வந்தேன். அப்படி தான் கவுன்சிலிங் கொடுக்கும்போதே சொல்லி தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு பேசுகிறேன், இன்றைக்கி இந்த இடத்துல இத்தனை பேர்த்து முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு சைல்ட் டைப்பாக ஒரு நபராக இருந்த நபர் தான். இன்றைக்கி டிரான்ஸ் இண்டியாங்கிறது அப்போ பேசாத ஒரு நபரையும் பேச வைக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணமாக தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ் இண்டியா வாய்ப்பாக இன்றைக்கி எனக்கு கொடுத்த நம்மளுடைய எம்டி சார், சிஎம்டி சார், மிஸ்டர் வி மோகன்தாஸ் சாருக்கும், இன்றைக்கி வழிநடத்திக்கிட்டு இருக்கிற எங்களெல்லாம் வழிநடத்திட்டு இருக்கிற சி துரைராஜ் சாருக்கும் ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்போ எந்த இடத்துல இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னமும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இதில் என்னுடைய வளர்ச்சி இன்னமும் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக கம்பெனி வழி வகுத்து கொடுத்துட்டாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் கண்டிப்பாக அடுத்த தடவை நான் கண்டிப்பாக போயிடுவேன். ஸோ அதுக்கு இந்த அளவுக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய எம்டி சாருக்கும் ப்ளஸ் சி துரைராஜ் சாருக்கும் ப்ளஸ் இன்னைக்கு ஒரு 2 மினிட்ஸ் பேச வாய்ப்பு கொடுத்த சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.